நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் சுவடுகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜனவரி மாதம் 20ஆம் திகதி. இன்றைய நாளிலும் கடந்த காலங்களில் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் பதிவாகியிருக்கின்றது. அவற்றை தொகுத்து வழங்க வருகின்றது இன்றைய சுவடுகள் நிகழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 1921 மற்றும் 1992 ஆண்டுகளில் இன்றைய நாளில் எதிர்பாராத விதமாக விபத்து ஒன்று சம்பவித்து உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆண்டு பிரித்தானிய நீர்மூழ்கி கப்பல் K5 ரோசித்தை தளமாக கொண்ட 12வது நீர்மூழ்கி கப்பலாகும். அட்லாண்டிக் கடற்படையின் ஒரு பகுதியாக பிஸ்கே விரிகுடாவில் ஒரு போலி போருக்காக புறப்பட்ட போது ஆங்கில கால்வாயில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த 56 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஏர் இண்டர் ஃப்ளைட் 148 என்பது லியோன்ட் செயின்ட் எக்ஸ்புரி விமான நிலையத்திலிருந்து பிரான்சில் உள்ள ஸ்டாஸ்பேர்க் விமான நிலையத்திற்கு திட்டமிடப்பட்ட பயணிகள் விமானமாகும். பிரான்சின் லியோனில் உள்ள சடோலஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. 1992 ஜனவரி 20ஆம் திகதி விமானம் ஸ்டாட்ஸ்பேர்க்கில் ஓடுபாதை 5 VORDME அணுகுமுறைக்காக திசை திருப்பப்பட்ட போது ஏர்பஸ் A320 பிரான்சின் ஓசைஸ் மலைகள் மோட்சைட் ஓடில் அருகே விபத்திற்கு உள்ளானது. விமானப்பாதை ஆங்கிள் பயன்முறைக்கு பதிலாக செங்குத்து வேக பயன்முறையில் அமைக்கப்பட்ட தன்னியக்க பைலட்டை விமானிகள் விட்டுவிட்டு விமானம் 148 விபத்திற்கு உள்ளானது என்று பணியகம் கண்டறிந்தது. அது மலைகளின் உயரத்தில் மோதியதால் விமானத்தில் இருந்த 96 பேரில் 87 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மீதமுள்ள 9 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் முதலாவது ஆப்பிரிக்க அமெரிக்க அரசு தலைவராக ஒபாமா 2009 இன்றைய நாளில் பதவியேற்றார். அமெரிக்க அரசியல்வாதியும் ஐக்கிய அமெரிக்காவின் 44வது அரசு தலைவரும் தான் பராக் ஒபாமா. 2008 அரசு தலைவர் தேர்வில் மக்களாட்சி கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நவம்பர் 6, 2012 அன்று நடந்த அதிபர் தேர்தலில் குடியரசு கட்சி சார்பாக நின்ற மிட்ராம்டியை தோற்கடித்து மீண்டும் அதிபரானார். அதிபராவதற்கு முன் அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையில் இலினோய் மாநிலத்தின் சார்பில் இளைய உறுப்பினராக பணியாற்றினார். அமெரிக்க வரலாற்றில் ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தை சேர்ந்த முதலாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையையும் மற்றும் செனட் அவையின் உறுப்பினரான 5வது ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. கொலம்பியா பல்கலைக்கழகத்திலிருந்தும் ஹார்வர்ட் சட்ட கல்லூரியிலிருந்தும் பட்டங்களை பெற்ற ஒபாமா அரசியல் உலகத்தில் சேர்வதற்கு முன்பு சிகாகோவின் தெற்கு பகுதியில் சமுதாய ஒருங்கிணைப்பாளராகவும் பொது சட்ட வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். ஆயிரத்து 1997 இலினோய் மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு 2004 வரை பதவியில் இருந்தார். 1992 முதல்
2004 வரை சிகாகோ பல்கலைக்கழக சட்டக்கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றினார். 2000 அமெரிக்க கீழவை தேர்தலில் தோல்வியடைந்து 2003 ஜனவரியில் மேலவையை சேர்வதற்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இல்லினோய் மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே 2004 மக்களாட்சி கட்சி தேசிய சம்மேளனத்தில் இவர் ஆற்றிய சிறப்புரை தேசிய அளவில் கவனம் பெற செய்தது. பின்னர் நவம்பர் 2004 அமெரிக்க மேலவை தேர்தலில் 70% வாக்குகளை பெற்று மேலவையை சேர்ந்தார். 2004 மக்களாட்சி கட்சி மேலவையில் சிறுபான்மையாக இருந்த காலத்தில் ஒபாமா பதவியில் ஏறினார். நடுவண் அரசின் ஆயுதங்கள் கட்டுப்பாட்டை உறுதியாக்க சட்டத்தை படைத்தார். ஆயிரத்து 1930 அமெரிக்க விண்வெளி வீரர் எட்வின் ஆல்ட்ரின் பிறந்த நாளாகும். எட்வின் ஜூயின் ஆல்ட்ரின் என்பவர் அமெரிக்க விண்வெளி வீரரும் விமானியும் ஆவார். இவர் முதன் முதலாக மனிதரை சந்திரனில் ஏற்றிச் சென்ற அப்பலோ 11 விண்கலத்தில் நீலாம்ஸ்ட்ராங்குடன் பயணம் செய்து சந்திரனில் இறங்கிய 2வது மனிதர் என்ற பெருமையை பெற்றவர். அமெரிக்காவில் உள்ள மேன்கிலோர் என்னும் இடத்தில் 1930 ஜனவரி 20 பிறந்தார். அமெரிக்க படைக்கல்விக் கழகத்தில் 1951 படித்து பட்டம் பெற்றவர். பின்னர் 1951 அமெரிக்க வான்படையில் இணைந்தார். கொரிய போரில் போர் விமானியாகவும் பங்கு பெற்றினார். பின்னர் மாசாசுசெட்ஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் வானியலில் முனைவர் பட்டம் பெற்றார். மீண்டும் அமெரிக்க வான்படையில் இணைந்து பணியாற்றினார். அக்டோபர் 1963 நாசாவினால் விண்வெளி பயிற்சியில் இணைந்தார். முதன் முதலாக 1966 நவம்பர் 11 ஜெமினி 12 விண்கலத்தில் செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்டார். அப்போது 5.5 மணி நேரம் விண்கலத்திலிருந்து வெளிவந்து நடந்தார். இதன் மூலம் வெற்றிடத்தில் மனிதன் திறம்பட செயல்பட முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். இறுதியில் ஜூலை 16, 1969 அப்பலோ 11 விண்கலத்தில் நீலாம்ஸ்ட்ராங்குடன் சந்திரனை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தார். 4 பின்னர் இவ்விண்கலம் நிலவில் இறங்கியது. சரியாக ஜூலை 21, 1969 ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் கால் பதித்தார். ஆல்ட்ரின் அவரை பின்தொடர்ந்து சென்றார். இருவரும் சுமார் 2 மணி நேரம் நிலவில் நடந்தனர். அப்போது அங்கு சிதறி கிடந்த கல் மாதிரிகளை சேகரித்தனர். அதிக ஒளிப்படங்களையும் எடுத்தனர். தொடர் ஆய்வுக்கென பல்வேறு கருவிகளை நிறுவினர். பின்னர் மீண்டும் விண்கலம் திரும்பி மைக்கேல் காலின்ஸ், நீல் ஆல்ட்ரின் சேர்ந்து பூமிக்கு திரும்பினார். ஜூலை 24 பசிபிக் பெருங்கடலில் பாதுகாப்பாக இறங்கினர்.
1971 விண்வெளி துறையிலிருந்து பணியோய்வு பெற்றார். பின்னர் விமான பயிற்சி பள்ளி தலைவராக தன் பணியை ஆரம்பித்தார். 1792 அப்பணியிலிருந்தும் ஓய்வு பெற்றார். பூமிக்கு திரும்பினோம் எனும் நூலை தன் விண்வெளி பயண அனுபவ அடிப்படையில் எழுதியுள்ளார் ஆல்ட்ரின். ஆல்ட்ரினால் எடுக்கப்பட்ட சந்திர திரையில் அவரது காலடியின் புகைப்படம்தான் இந்த புகைப்படம். இலங்கை துடுப்பாட்ட வீரர் மித்ர வெத்தமுனி 2019 இன்றைய நாளில் இறந்திருக்கின்றார். மித்ர வெத்தமுனி இலங்கை துடுப்பாட்ட அணியின் துடுப்பாட்டக்காரர். 2 துடுப்பாட்ட போட்டிகளிலும் 1 பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டியிலும் கலந்து கொண்டுள்ளார். இவர் கொழும்பை புறப்பிடமாக கொண்டவர். வெத்தமுனி ஆரம்பத்தில் 1969-70 பகுதியில் பாடசாலைகள் துடுப்பாட்ட அணியின் தலைவராக இந்தியாவில் விளையாடினார். இவ்வணியில் பின்னாளைய இலங்கை துடுப்பாட்ட அணி தலைவர்கள் பந்துல வர்ணபுர, துலிப் மெண்டிஸ் ஆகியோருடன் இணைந்து விளையாடினார். 1982 இலங்கை தேர்வு துடுப்பாட்டத்தில் விளையாட தகுதி பெற்றதை அடுத்து வெத்தமுனி தேர்வு அணியில் இணைந்து 1983 விளையாடியிருக்கின்றார். 1984 இங்கிலாந்துக்கு எதிராக சிதத் வெத்தமுனி 190 ரன்களை பெற்றுக் கொடுத்துள்ளார். கடந்த காலங்களில் இன்றைய நாளில் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட ஒரு சில முக்கியமான விடயங்களை இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக தொகுத்து வழங்கியிருந்தேன். மீண்டும் நாளைய தினம் சுவடுகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் தாட்சாயினி செல்லத்துறை. நன்றி நேயர்களே.